இதுவரைக்கும் சின்ன சின்னதா அடிச்சிட்டு இருந்த, இப்ப கண்டக்டர் பேக் அடிக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டியா? கரெக்ட், இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தான். இது எந்த கண்டக்டர் பேக் தெரியுதா? அங்கே பா, ஆட்டோ வருது, மூணு பொண்ணுங்க போகுது, அம்பாசிடர் கார் வருது, சைக்கிள் வருது. அவனும் வருவான் சார். நான் ஆக்டிங் கொடுக்குறான் சார். அவன் என்ன ஏழியா எழும்பிட்டீங்களா? அம்மா எழும்பி இல்லையா? அம்மா என்ன இல்ல அம்மா, அதான் நீங்க இங்க வந்துட்டீங்களா? காலையில ஒன்னும் சாப்பிடுவோம். இருங்கோ, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொண்டு வரேனா? என்ன டிவி பார்த்துக்கொண்டு? கொஞ்சமா சாப்பிடுங்க. ஹலோ, யா யா, ஆல் பி தேர் இன் 10 மினிட்ஸ். யா, ஓகே, பை. இப்போ பொண்ணுக்கு தீரும்னு நினச்ச பிரச்சனை தீராம இன்னும் பெருசாக போகாம மாதிரி முடிச்சுச்சுன்னா இந்த தைரியமே கைவிட்டது சார். அடுத்த மறந்து Hi, Shamini. How are you? You doing this time? Yeah? Enna malle? எனக்கு வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு நான் என்னைக்கோ நொறுக்கி மண்ணோட மண்ணா போயிருக்கேன். ஆனா நான் இதுல அவருக்கு தாக்கு பிடிச்சிட்டு வரேன். Thank you.
பாபாவா நினைக்கிறீங்க? நிஜமா இந்த டிவியில உங்களோட சில மனதில் என்னவோ அலை வந்து அடிச்சதா பண்ண ஏதோ போட்டு காட்டுறாங்க. உள்ள தீவு தான் உங்களோட ஊரு. பார்க்க ஓமம்மா ஒரு கரு டிவியில போட்டு பாருங்க, சிவாட்ட சொல்லுங்க. ஓ என்னென்ன கதை கேளுங்க பண்ணுங்க. நீ ஒவ்வொரு தினத்துக்கும் எனக்கு நிறைய வேண்டி தந்துருக்க, இதெல்லாம் அலமாரிக்க சும்மா கிடந்து நித்ரா உள்ளுது என்ன. இதெல்லாம் கொண்டு அங்கே உடுத்த உடுப்பும் இல்லாமல் தவிக்குது என்ன அளவுக்கு கொண்டே கொடுக்குறா சார். இன்னும் எடுத்து வைப்பேன் நான் பேருந்து தாங்கன்னு. நீ ஃபோன் பண்ணு, மறக்காத கவனம் என்ன. நித்ர வர போது நீ போட்டு பார்ப்போம். ஹலோ, நாங்கள் டிஆர்ஓலேருந்து வரோம். நாங்கள் சுவாமியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காசு சேர்த்து கொடுக்குறோம். உங்கள் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சார். இப்போ பெரியாக்கள் ஒருத்தர் வீட்டில் இல்லை. நீங்கள் எங்களுக்கு பெரிய தொகையாக வேணா சின்ன தொகை உங்களுக்கு கொடுத்தா வேணும். அதான் பெரியாக்கள் ஒருத்தர் இல்லையேன்னு சொல்கிறேனே. வாங்க. ஓகே.
ஹாலிடே சேர்ந்தான் வந்ததுன்னு இருக்கு. வெளியில போக முடியல, டிவியை போட்ட இந்த நேரமும் சுனாமி சுனாமி என்று உங்களோட தான் காட்சி கொண்டிருக்கிறேன். அப்படியே நான் பிஸி எழுதி கொண்டிருக்கீங்க. முதல்ல குட் நியூஸ் அண்டு கொண்டு நிலையம் வந்து நல்ல பிரைஸுக்கு வந்திருக்குது, அதான் வாங்கலாம் வந்து யோசிக்கிறேன். இருக்கிற வீட்லயே நிம்மதியா இருக்க முடியல, இதுக்குள்ள இன்னொரு கண்டமினியத்தை வாங்கி என்ன செய்யறது? நானும் கேள்விப்பட்டேன் ஆபீஸ்ல இருந்த பெரிய கதைச்சல. ஹூ கேர்ஸ் என்ன ஒண்ணாலும் சேர்ந்துட்டு போடும். இப்படி வருமானம் தெரிஞ்சிருந்தா நாங்க முதலே கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்க்கு இங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கலாம். நானும் ஒருக்காக ஊருக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஊருக்கு காங்கியதுக்கு நான் கரபியன்ஸ் அப்படி எப்படி யோசிச்சேன். எந்த சுனாமி வரும் என்று தெரிஞ்சிருந்தால் முதலே போய் எங்கட வீடு காணி அதில் எல்லாத்தையும் வித்து போட்டு வந்திருக்கலாம். இல்ல அங்க இருக்கிற வீடு காணி என்னத்துக்கு? நாங்க இங்க வந்து இப்படி எல்லாம் வசதியா இருக்கிறோம். அங்க இருக்கிறதுல இருந்த என்ன போன என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா சொல்லணும். என்ன? இந்த பிசினஸ்ல எங்கட தமிழாக்களை விட்டுட்டு ஒரு யாராவது ரெண்டு ஒயிட்ஸ் அல்லது ரெண்டு லைக் ஜஸ்ட் எனி ஒன் தமிழாக்களோட சேர்றதுல குறைச்சு கொடுங்க கொஞ்சம். என்னதான் உங்களோட பிசினஸுக்கு நல்லது. நானும் அதை பற்றி யோசிச்சேன். எப்படி ஆக்கள் ஸோ கிரேசி ரோட்டில் காசு சேர்க்கறது, இதை பற்றி டிவி ரேடியோன்னு எல்லாம் பேப்பரில் எல்லாம் இதை பற்றியே காய்ச்சி கொண்டுருக்கிறது. எத்தனை நாளைக்கு இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்க போயணும்? ஒரு விஷயம், யாராவது கதவை தட்டினா இனிமேல் பார்த்து தருவாங்க. இந்த சுனாமிக்கு ஃபண்ட் அதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்தவே. ஓகே, டோன் ஓப்பன் த டோர். ஓகே. எத்தனை மணிக்கு பார்ட்டி? 7:30. சரி, சாமினி எங்க? அவள் அவளோட ஃப்ரெண்ட் நான்சி விட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டாள். லேட்டா போயிட்டுதே. அப்படியானால் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரீங்க? அப்படியே சென்று போலாம். ஓகே. Hi, is Joe there? Yeah, this is Josh. How are you? Oh, I'm good. Yeah, Merry Christmas. I see the paper here. I think it's okay. Yeah. No. Yeah, you want me to fax it right now? Yeah, I can fax it to you right now. What's the fax number again? Okay, 416-759. Okay. Yeah, no problem. I send it to you right now. Yeah. Okay. Take care. Bye. Hello. நான் கரண் கதைக்கிறேன். கரண் சொல்லுங்க. என்னடா உங்களோட வைஃப் வந்து உங்களோட பிள்ளைய பிக்கப் பண்ண எடுத்த ஸ்னோவில் ஸ்லிக் பண்ணி கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டா. ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி செக்ஷன்ல இருக்கு. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இன்று டொரண்டோவில் ஏற்பட்ட பனிப்புயல் காரணமாக 100க்கும் மேற்பட்ட வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். இவ்விபத்துகளின் போது தமிழ் பெண்மணி ஒருவரும் அவரது மகளும் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதாகவும், இவ்விருவரையும் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் தாயார் மரணித்து விட்டதாகவும், மகள் படுகாயங்களோடு ஸ்காபரோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு பகுதியில் உருவான கடற்பூகம்பத்தின் ஆழி பேரலைகளின் தாக்கத்தினால் இலங்கையில் இதுவரை 22,000 பேரளவில் கொல்லப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழ்மின் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
பச்சை தண்ணியோட குடிக்காம இருக்கிறீங்க. காஃபி அல்லது டீ எதுவும் கொண்டு வரட்டேன்? இல்லை பரவாயில்ல அண்ணா, இட்ஸ் ஓகே. இப்படியே கவலைப்பட்டு கொண்டிருந்து என்ன செய்ய போறீங்க? ஆ, இந்த குஞ்சை நீங்கள் நீக்க வேண்டாமே. ஆ, இது உங்களை நம்பி தான் இருக்கு. ஆனபடியும் உங்களோட தூக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பழகணும். பிறக்கிறது எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகிறது உண்மைதான் ராசா. ஆ, இதுதான் உலக நியதி. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமத்தான் எங்கடையாக்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டு வேற்றுமை பொறாம நீயோ நானோ பெருசென்று சொல்லி சிச்சி அன்றைக்கு தான் தெரிந்த போதும். நீங்கள் சொல்றது சரிதானம்மா. அங்கே சனம் ஊரில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கேக்கில்ல. நான் இங்கே என்னோடய இனத்தையும் மறந்து மொழியையும் மறந்து தேசத்தையும் மறந்து இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டன். இப்போ என்னென்ன நீங்கள் வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அப்படியே யோசிச்சுருந்தீங்கன்றால் கவலையாக தான் இருக்கும். என்ன மாதிரி சொல்லு தம்பி, ஹரன் சொல்கிறதான் சரி, நீங்கள் வேலைக்கு போனால் தான் எல்லாம் சரியாக வரும். எங்களோட தாயகத்தில் இந்த மக்கள் படுகிற பாடம் நீங்கள் பார்க்குறீங்களான். எவ்வளவு பேரிடியலையும் கஷ்டங்களையும் அதில் தாங்கி கொண்டு வாழ இல்லையா? யுத்தம் ஒரு பக்கம், இந்த இப்போ வந்த இந்த பேரலையால் வந்த அழிவுகள் இன்னொரு பக்கம். தாயிழந்து புள்ளியர், புள்ளியலை பறவை கொடுத்த தாயகப்பன், சகோதரங்களுங்க, நாங்கள் எல்லாம் இங்கே நிற்கிறோம்னு தவிச்சு கொண்டிருக்கிற சனங்கள் எத்தனை ஆக்கள் இருக்கிற சொல்லுங்க பாப்பா. ஒருத்தட்ட வேதனையும் வேலையும் அவைக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ நான் நல்லா உணர்ந்துட்டேன். அங்கே உள்ள மக்கள் இவ்வளோ வேதனை பட்டிருக்கிறவன்ட்டு இப்போ நல்லா நான் உணர்ந்துட்டேன். ஜார்ஜ், நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா தம்பி? இப்படியே உங்களோட மனமாற்றம் உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல வழியை காட்ட வேணும். உங்களுக்கு இப்படி வந்த மனமாற்றம் மாதிரி உங்களோட மக்கள் எல்லாருக்கும் வந்த உங்களோட நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தார், உலகமே வியக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்யலாம், எங்களோட நாட்டையே கட்டி எழுப்பலாம் தம்பி. இது எல்லாரும் யோசிக்க வேணும். நான் மட்டும் சொல்லி வேலை இல்லை. இந்த பேப்பர்கள் புத்தகங்களை படித்து போட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் சொல்கிறதுல ஒரு புண்ணியமும் இல்லை. முழு மனசோட நாங்கள் செயல்பட வேணும். எங்களோட நொடிச்சு போயிருக்கிற நலிஞ்சு போயிருக்கிற எங்களோட நாட்டு மக்களுக்காக நாங்கள் முழு மனசோட செயல்பட வேணும். அப்போ தான் எங்களோட நாடு முன்னேறும், எங்களோட நாட்டு மக்களும் நல்ல நிலைமைக்கு வருவேன். இது எல்லாரும் நல்ல மனசோட உணர்ந்து நடந்தால் எல்லாம் நல்லபடி நடக்கும். என்னால் முடிஞ்ச உதவியை எங்களோட மக்களுக்கு நான் செய்யப்போம். என்னால் என்ன முடியுமோ, பண உதவியாக இருந்தானே இல்லாட்டி நேரில் போய் உதவி செய்கிறேன்னாங்க, நான் போய் செய்யப்போம். என் பிஸ்னஸில் கூட ஒரு தடவை காசை நான் அவைக்கு கொடுக்கப்போம்.